ஒரு வெள்ளிக்கடைக்காரர் சொன்ன ரகசியத்தை யூஸ் பண்ணி தான் அந்த குத்து விளக்கு க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, வெள்ளி தட்டு வந்து கடையிலேருந்து வாங்கலான்னு பண்ணப்போ அது லைட்டாக பிளாக்காக இருந்துச்சு. அதை எப்படி க்ளீன் பண்ணாங்க அப்படிங்கிற ரகசியத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷம் க்ளீனே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாச்சு, மேலே வச்சுருந்தாச்சு, யூஸே பண்ணலை. இப்போ வெளியே எடுத்து பார்க்கும்போது எல்லாம் கருப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா இரும்பு மாதிரியே இருக்குது பாருங்கள், இரும்பு கலரில் இருக்குது. இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளீன் பண்ண போகிறோம். நிறைய மெத்தட் இருக்குது சில்வரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அது வந்து நம்ம அப்பப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம குத்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த கோல்கெட் பவுடரை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக டென்ஷனே ஆகாமல் இந்த கோல்கெட் பவுடரை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். நான் இந்த வெள்ளியை க்ளீன் பண்ணுறதுக்குன்னே இந்த கோல்கெட் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். இது எப்போவுமே வந்து யூஸ் ஆகும், வெள்ளி க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப வருஷமாக இந்த கோல்கெட் பவுடர் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலே நல்லா அழகாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. ஃபேன் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த கோல்கெட் பவுடரெலாம் போட்டோன்னா நிறைய பறக்கும், அதனால் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த துணியில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தூவிக்கலாம். அப்புறம் இப்படி நல்லா தொடச்சி விட்டுருங்க, அப்போ பறக்காமல் கீழே வேஸ்ட் ஆகாமல் கொட்டாமல் இருக்கும். அதுக்காக வந்து அந்த துணியில் வந்து நல்லா காட்டன் துணியில் தொடச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு நம்ம வந்து சாதாரணமாக நம்ம தண்ணி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இருந்தால் எப்படி தொடச்சிடுப்போம் அதே போல் இந்த குத்து விளக்கை லைட்டாக தொடச்சாலே அதில் இருக்கிற கருப்பெல்லாம் மாறிடும். இப்போ லைவாக தொடச்சி கட்டுறேன், எப்படி வந்து க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இந்த கோல்கெட் பவுட்ரு போட்டு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா பார்த்திங்கன்னா உடனே வந்து க்ளீன் ஆயிரும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெவியாகலாம் துடைக்க வேண்டியதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பெருசாலாம் ரொம்ப ஹெவியாலாம் துடைக்கல, லைட்டாக துடைச்சதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தளவுக்கு நல்லா க்ளீனாக அழகாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பழைய குத்துவளவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி கருப்பாக இருக்குது, இது பார்த்திங்கன்னா எப்படி வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அந்தளவுக்கு வந்து நம்ம அழகாக வந்து ஒரு தொடையிலே வந்து தொடச்சி எடுத்துடலாம். இந்த கோல்கெட் பவுடருக்கு பதிலாக நம்ம விபூதி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெதுவாக குத்து விளக்கில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் நம்ம வந்து தொடச்சி எடுக்கலாம். அந்த குத்து விளக்கு டிசைனாக இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டியான இடத்துல இருக்கிறதெல்லாம் இந்த துணினால் நம்மளால் தொடச்சி எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரஷ் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம அந்த கோல்கெட் பவுடரை வந்து ஒரு பவுலில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தொடச்சி எடுத்தோம்னா அதில் இருக்கிற குட்டி குட்டியான கருப்பு எல்லாம் போயிடும். சில டைமில் வந்து இந்த அந்த மாதிரி நம்ம ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ஒரு ஆன்டிக் லுக்கில் வந்து அழகாக வரும். அந்த மாதிரி லுக் வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா ஆன்டிக் குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சுற்றி இருக்கிற நம்ம வந்து துணியை மட்டும் வச்சு தொடச்சிட்டு இது பண்ணால் போதும். நம்ம தொடைக்கும் போதே தெரியும் பார்த்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி பல பழனும் லைட்டாக தொடைக்கும் போதே எல்லா இடத்துலையும் அப்படியே பல பல பழனும் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நிமிஷத்தில் நம்ம வந்து அழகாக தொடச்சி தொடச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி தொடைக்கும் போதே தெரியும் துணியெல்லாம் கருப்பாயிட்டே வரும். இந்த கோல்கெட் பவுடரு வெளியில் இருக்கிற கருப்பு கோல்கெட் பவுடர் முடிய முடிய நம்ம இன்னும் கொஞ்சம் கோல்கெட் பவுடரை கொட்டி கொட்டி நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். குத்து விளக்குடைய எல்லா பகுதிகளையும் நம்ம அழகாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு குத்து விளக்கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொடச்சி அழகாக எடுத்துட்டோம். இது பக்கத்தில் வைக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டு குத்து விளக்குக்கும் அப்படின்ட்டு. ஒரு குத்து விளக்கு இன்னும் அப்படியே இரும்பு மாதிரியே கருப்பாக இருக்குது, ஒரு குத்து விளக்கு வந்து அழகாக பல பலன்னு தொடச்சி எடுத்துருக்கோம். அதுவும் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ரிஸ்கெல்லாம் ஒன்றுமே எடுக்கலை, அழகாக சும்மா லைட்டாக தொடச்சதுக்கே இவ்வளோ அழகாக பல பலன் ஆயிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ் எல்லாம் வச்சு நான் தொடக்கலை, அதனால் ஒரு ஆன்டிக் லுக்கில் அங்கங்கே உள்ளார ஷார்ப்பாக உள்ளார கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் பிளாக் அப்படியே இருக்குது, அதனால் ஒரு ஆன்டிக் லுக்கில் இருக்கிற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து ப்ரஷ்ஷில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம தொடச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நல்ல தண்ணியில் சும்மா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் உங்கள் வீட்லேயும் கோல்கெட் பவுடரோ இல்லை விபூதியோ இருந்தால் இதே மாதிரி தொடச்சி ஈஸியாக வந்து வெளியே தொடச்சி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.